சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 169 படத்திலிருந்து ஒரு சில அப்டேட்ஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே சரி மாசான அப்டேட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். வீடியோ கடைசி வர பாருங்க, நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம வந்து பேசலாம். ரஜினி சார் அடுத்த திரைப்படம் வந்து நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்திற்கு வந்து அனிருத் அவர்கள் இசை அமைக்கிறாரு. ஸோ எல்லாருமே அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் தலைவர் அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ சில அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 அப்டேட்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து எல்லாருமே கொண்டாடணும். அதில் வந்து தலைவர் அவ்வளோ மாசாக கிளாஸாக வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்து சில ஃபோட்டோ ஷூட்டே நடத்திருக்காங்க. அதில் தலைவர் வந்து வேற வேற கெட்டப்லலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அது சார்ந்த ஒரு 2-3 ஃபோட்டோஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து குங்குமம் போன்ற சில இதழ்களில் வந்து நம்ம தலைவர் 169 பற்றி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு சில ஆர்டிக்கல்லாம் வெளியாகுது. அதற்கான ஃபோட்டோஸ் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் வந்து ரஜினி சார் வந்து அந்த ஷூட்டிங்கில் வந்து இருக்கிறது வந்து நமக்கு வந்து தெரியுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 4-3 ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் அப்டேட் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவர் 169 படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஆரம்பத்துலேருந்தே பரவிட்டு இருந்துச்சு. அவர் நடிக்கிறாரோ இல்லையோ, பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் வந்து அவர் வந்து ஈடுபடுவார். ஒன்று வந்து லிரிக்ஸ் ரைட்டர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார், இல்லை சிங்கராக கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த படத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு கேமியோ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இடையில கூட என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இவர் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து ஒரு ரோலே பண்ணுறாரு சிவகார்த்திகேயன் அப்படிலாம் சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. இப்போ சிவகார்த்திகேயன் அதற்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதையுமே சரி அந்த நெக்ஸ்ட் வீக் அங்கே குங்குமம் இதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன கிளிப் மட்டும் கிடச்சிருக்கு. அதில் சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய பெரியம்மா வந்து ஊரில் இருக்காங்க, அவங்க வந்து திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி தலைவர் படத்தில் நடிக்கிறியாமப்பா தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு தெரியுதானா எனக்கு தெரியலை பாருங்கள், எனக்கு யாருமே என்கிட்ட யாருமே கேட்கல இந்த படத்தில் நடிக்கிறத பற்றி, நானுமே சரி நெல்சன் கிட்ட வந்து நான் எதுவுமே கேட்கல, பட் ஆனால் இந்த மாதிரி நியூஸ் எல்லா இடத்துலையுமே ஓடிக்கிட்டு இருக்கு, நியூஸ் நல்லாவே சரி ரீச் ஆயிருக்கு, எங்கள் பெரியம்மா வர வந்து நான் வந்து நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக படித்தாதான் நமக்கு டீட்டெயிலாக சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலாக தெரியும். பட் இப்போ வர நெல்சன் வந்து சிவகார்த்திகேயன் எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் சிவா வந்து சொல்லியிருக்காரு. பட் வீல் வெயிட் அண்ட் சி, கண்டிப்பாக வந்து சிவகார்த்திகேயன் சின்னதாக ஒரு ரோல் வந்து பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மூன்றாவது அப்டேட் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்திற்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சேலரி பார்த்திங்க அப்படின்னா 150 கோடி வந்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து வெளியாயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம கூட வந்து 135 கோடி அவ்வளோதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இடையில வந்து வீடியோலாம் சொல்லியிருந்தோம். இப்போ 150 கோடி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ இது வந்து பரவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் அஜித்தோடைய சேலரி 100 கோடி ஆயிடுச்சு, ரஜினி சேலரி வந்து 60 கோடி அப்படிலாம் சொல்லிட்டு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. என்ன தான் வந்து இவங்க பொய்யை பரப்பினாலும் உண்மை வந்து அப்படி இப்படி லைட் லைட்டாக வெளியே வந்துடும் அப்படிங்கிறதா யதார்த்தம். அதே மாதிரி ரஜினி சாரோடைய சேலரி 150 crores அப்படிங்கிற நியூஸுமே இப்போ வந்து வெளியாயிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அண்ணாத்த வந்து இங்கே என்ன தான் வந்து ஃப்ளாப்பு நஷ்டம்னு சொல்லிட்டு பொய் பொய்யாக சொன்னாலும் அண்ணாத்த மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. அவ்வளோ பெரிய லாபத்தை வந்து சன் பிக்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காமல் அதனால தான் ரஜினி சார் தன்னுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த சேலரி பற்றி நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோவே போடுறேன். அதில் நம்ம இன்னுமே சரி டீட்டெயிலாக பேசலாம், நிறைய விஷயங்கள் அதில் நான் வந்து பேசுகிறேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக பேசலாம். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்.